சத்குருவே சரணம். வலிகளை தாங்கி தாங்கியே உன்னோட மனசு கல்லாயிருச்சு. ஏன் சாமி, இனி காயமும் இல்லை வலியும் இல்லை, அனைத்தும் சந்தோஷமா மாறி போகுது சாமி. கிடைக்கும் போதே அதை பயன்படுத்திக்கோ, இருக்கும்போதே அனுபவிச்சுக்கோ. ஒரு செயலை நீ செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதை செஞ்சு முடி. உணர்வுக்கு கட்டுப்படு. உன்னை ஒருபோதும் இழந்துடாத, ஏன்னா வாழ்க்கை ஒரு முறை தான். உன்னை ஒதுக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒதுங்கி போயிடு. காரணம் கேட்காத சாமி. காயப்படுத்துறதுக்காகவே பல காரணங்களை உருவாக்கி வச்சிருப்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு நீயே ஆறுதல் சொல்ற மன தைரியம் இருந்தா வாழ்க்கையில எதையும் கடந்து சுலபமா நீ வந்துடலாம் சாமி. வகுப்பறையில கத்து கொடுத்த பாடத்தை விட வாழ்க்கை கத்து கொடுத்த பாடமே இங்கு அதிகமா இருக்கு. ஏன் சாமி, மாற்றத்திற்கும் ஏமாற்றத்திற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை சாமி. ஒருத்தவங்களோட மாற்றம்தான் மற்றவங்களுக்கு ஏமாற்றமா இருக்கு. பொய்யான உலகத்துல நீயும் ஒரு ஏமாளி ஆயிட்ட. ஏன் சாமி, அன்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையில என்னதான் நீ நல்லது செஞ்சிருந்தாலும் கடைசியில உனக்கு கிடைக்கிறது கெட்ட பேரு மட்டும்தான். சரிதானே சாமி நான் சொல்றது? நகர்ந்துகிட்டே இரு சாமி. ஒருத்தவங்க கிட்டே இருந்து நகர்ந்துகிட்டே இருக்கணும். ஒரு பாடத்தை கத்துக்கோ. உன் வாழ்க்கை உன்னோட பாதையில எவ்வளவு நெருக்கமான உறவா இருந்தாலும் சரி, உன்னை அலட்சியப்படுத்தும் போது நீ ஒதுங்கி போறதுல தவறு எதுவுமே இல்லை சாமி. மற்றவங்க பார்வையில நீ எப்படி வேணாலும் தெரியலாம், ஆனா நம்ம பார்வையில நம்ம எப்படி தெரியறோம் அப்படிங்கிறது தான் சாமி முக்கியம். உன்னால எல்லா வேலைகளையும் சிறப்பா செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் கொடுக்கும் மற்றொரு வாய்ப்பு தான் தோல்வி. பதிலுக்கு பதில் பேசி கோவப்பட்டு சங்கடப்படுறதை விட அமைதியாக விலகி போகிறது மேல். ஏன் சாமி, உனக்கான விஷயங்கள் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். நீயே அந்த விஷயம் வேண்டான்னு சொன்னாலும் உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேர்ந்தே தீரும். அவசரப்படாத, நீ நினச்சது கண்டிப்பாக நடக்கும். நான் தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேனே, நீ நினச்சது என்கிட்ட வேண்டிக்கிட்டது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இரு, எதிலும் அவசரப்படாத. ஆனால் நீ அவசரப்படுற, அது நடக்கலைன்னா என் மேலே கோவப்படுற. ஏன் சாமி, நமக்கு அது கிடைக்குமோ கிடைக்காதோ நடக்குமோ நடக்காதோன்னு நினைக்கிறதை விட உனக்கானது நிச்சயம் நடந்தே தீரும். அது வரைக்கும் பொறுமையாயிடு. தொடக்கிறதுக்கு முன்னாடி தயங்காத, தொடங்கின பின்னாடி நடுங்காத, இடையில் உறங்காத, வேதனையை பார்த்து பதுங்காத, சோதனைகள் வரும் துவண்டு போயிடாத, சாதனைகள் செய்வோம் சாமி, கலங்காத, ஒரு நாள் நிச்சயம் விடியும். அது உன்னால மட்டுமே முடியும். விரைவில் அதிசயம் நடக்கும். படுற அதிசயங்களுக்கு நன்றி அப்படிங்கிறத மனசுல சொல்லிக்கிட்டே இரு. உனக்கான அதிசயம் நிச்சயம் நடந்தே தீரும். உன்னோட வாழ்க்கை உன்னோட கையில இருக்கு, எதுக்கும் கலங்காத. நிச்சயமா எல்லாருக்கும் முன்னாடியும் நீ ஜெயிச்சு வாழ்க்கையில முன்னாடி வந்துருவ. உன்னோட செட்கிடப்ப நான் உன் கூடவே இருக்கேன், எதுக்கும் கவலைப்படாத சாமி, எல்லாமே சரியாயிரும். நிச்சயமா நான் இந்த வார்த்தை அடிக்கடி உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனால் நீ அதை கேட்கவே மாட்டேங்கிற. கவலைப்படாத, மறுபடியும் சொல்கிறேன், உன்னோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நீ நினச்சது கண்டிப்பாக நடக்கும், கவலைப்படாத. உன் சேர்க்கிறப்ப நான் கூடவே இருப்பேன்.